அன்பர்களே நாம நம்முடைய காளி யூடியூப் சேனலில் தொடர்ந்து சித்தர்கள் அருளிய சக்தி வாய்ந்த சிவ மந்திரங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிவ மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் நம சிவாய நம என்று சொல்லக்கூடிய சிவ மந்திரம் இந்த மந்திரத்தை பற்றி சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை தினந்தோறும் எவர் ஒருவர் உச்சரித்து வர்றாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிவகணங்கள் வஷமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க சிவகணங்கள் அப்படின்னா யார் பூதகணங்கள் வஷமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் வந்து துஷ்ட சக்திகள் ஒளியும் அவங்க காலடி வைக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சக்திகள்லாம் விலகி ஓடும் அவங்கள கண்டு சக்திகள்லாம் அஞ்சி நடுங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல வந்து ராஜவசியம் உண்டாகும்னு சொல்கிறாங்க இந்த ராஜவஷியம் அப்படின்னா மிகப்பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவங்க மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கக்கூடியவங்க அரசர்கள் சொல்லுவாங்க இல்லையா அவங்க எல்லாருமே இவங்களுக்கு வந்து தலைவணங்குவாங்க வணங்குவாங்க விஷயம் ஆவாங்க இதைத்தான் ராஜ விஷயம் அப்படின்னு சொல்றது அதே போல் இந்த பூலகில் பலவிதமான சித்துகளை பெற்று ஒரு சித்தனாக வாழலாம் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சித்தர்கள் மந்திரத்தை மட்டுமே சொல்லி அதோடைய சூட்சுமத்தை மட்டுமே சொல்லிகிட்டு போயிருக்காங்க தெளிவாக சொல்ல கிடையாது இந்த மந்திரத்தை பற்றி என்னுடைய குரு எனக்கு சொன்ன விஷயங்கள் மற்றதெல்லாம் மேல் கொண்டு இன்னொரு விஷயமும் என்னுடைய குரு இந்த மந்திரத்தை பற்றி சொன்னாங்க என்ன விஷயம் அப்படின்னா இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது ஒரு மனம்ங்கிறது ரொம்ப அமைதியடையும் அதே போல் நம்ம உடலில் வரக்கூடிய நம்மளுடைய மனசில் இழக்கூடிய காம குரோத எண்ணங்கள் அந்த கோபங்கிறது ஒழியும் காம எண்ணங்கள்ங்கிறது ஒளியும் மற்றவரை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு வக்ர புத்தியும் அழியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எப்போதும் சிவ மந்திரங்களுக்கு நான் சொல்கிற விஷயம்தான் எதற்காக நான் ஒவ்வொரு வீடியோலையும் சிவமந்திரங்களை பற்றி சொல்லும்போது இந்த விஷயத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருமே எல்லா வீடியோவும் பார்த்துட்டு வர மாட்டாங்க யாராவது ஒரு சில வீடியோவில் தான் ஒரு சில பேர் பார்ப்பாங்க அவங்களுக்காகவும் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் பொதுவாக சிவ மந்திரங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இந்த சிவ மந்திரங்கள் உங்களுக்கு பலன் தரணும் குயிக்கா ரிசல்ட் தரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கர்ம வினையை குறைக்கணும் அதாவது இந்த சிவமந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தானதர்மம் பண்ணுங்கள் தான தர்மம்னா எதுக்காக பத்தாயிரம் பேருக்கு ஐயாயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணணும் உதவி பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை ஒரு ஈரம்புக்கு உ உதவி பண்ணலாம் ரோட்டில் போகக்கூடிய ஒரு பரதேசிக்கு சிவனடியார்களுக்கு உதவி பண்ணலாம் ஒரு திருநாயிகளுக்கு ஏதாவது உணவுகள் வாங்கி கொடுக்கலாம் உணவு இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு ஏதோ ஒரு உணவுகள் இது போன்ற ஏதாவது ஒரு தான தர்மங்கள் பண்ணுவதால் என்னாகும் அப்படின்னா உங்களோட கர்ம குறையும் அப்போ நீங்கள் அந்த கால அந்த நேரத்தில் சிவ மந்திரங்களை நீங்கள் உச்சரிச்சுட்டு வரும்போது என்னாகுன்னா குயிக்காக வேலை செய்யும் ஏன்னா கர்மவின குறைய குறைய சிவ மந்திரங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் இது வந்து சிவ மந்திரங்களை சித்தி பெறுவதற்கான ஒரு சூட்சமம் சரிங்களா அதே போல் வந்து இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை ஜபிக்கணும் ரெண்டாயிரம் முறை ஜபிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களால் ஒரு பத்து முறை தான் ஜபிக்க முடியும் இல்லை பதினோரு முறை தான் ஜெபிக்க முடியும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களால் எவ்வளவு முறை ஜெபிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஜெபிச்சாலே போதும் இந்த மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்கும் போது தரையில் ஏதாவது ஒரு விரிப்பு விரிச்சுக்கிட்டு உச்சரிங்க பத்மாசனத்தில் அமர்ந்து தான் உச்சரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு சாதகமான சௌகரியமான ஒரு முறையில் நீங்கள் அமர்ந்துக்கிட்டு கூட இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம் சோபாவில் அமர்ந்துக்கிட்டு கூட ஜபிக்கலாம் சேரில் அமர்ந்துக்கிட்டு கூட நீங்கள் ஜபிக்கலாம் படுத்துகிட்டு கூட இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கலாம் தவறு கிடையாது அதே போல் சில பேர் வந்து ஜப மாலை உருட்டுவாங்க அப்படி ஜபமாலை உருட்டும் போதும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வரலாம் இந்த மந்திரத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய இடங்களை செய்யுங்க இந்த பூஜை அறை கோவில் மண்டபங்கள் தனிமையான இயற்கை சூழ்ந்த இடங்கள் பௌர்ணமி அமாவாசை இது போன்ற நாட்களில் மலை உச்சிகளில் இருந்து பண்ணுறது இது போன்ற ஒரு நல்ல வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைஞ்ச இடங்கள்ல இது போன்ற மந்திரங்களை ஜெபிங்க அதே போல் மந்திரங்களை ஜெபிக்கக்கூடிய காலகட்டத்தில் அசைவ உணவு சாப்பிடாதீங்க இது உங்களுக்கு மந்திரத்தில் தடை உண்டாகும் சரிங்களா அதாவது மந்திரம் சித்தியாவதற்கு தடையாக அமையும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சிவமந்திரங்களை ஜெபிக்கக்கூடிய காலகட்டத்தில் அசைவ உணவை தவிரங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் சிவனுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் சரிங்களா உங்களோட சாமி படத்தில் பூஜரில் இருக்கக்கூடிய ஒரு படத்துக்கோ இல்லை கோவில்களில் இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கத்துக்கோ உங்களால் முடிஞ்சது அப்படின்னா வில்வையலை அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் இது உங்களுக்கு கூடுதல் பலன்களை பெற்றுத்தரும் சரிங்களா இதெல்லாம் சிவமந்திரங்களை சித்தி பெறுவதற்கான சுற்றுமங்கள் தான் இதுவும் சரிங்களா இது போல ராஜவசியம் உண்டாவதற்கும் பூதகணங்கள் அதாவது சிவகணங்கள் ஆவதற்கும் துஷ்ட சக்திகள் விலகி ஓடுவதற்கும் சகல நன்மைகளும் உண்டாவதற்கும் இந்த பூ உலகில் சித்துகளை பெற்று ஒரு சித்தனாக வாழ்வதற்கும் காம குரோத வைக்கிற எண்ணங்களை தம்முடைய இருந்து ஒழிப்பதற்கும் சித்தர்கள் சொல்ல சொல்லியிருக்கக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் நம சிவாய நம என்று சொல்லக்கூடிய சிவமந்திரம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சது எப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்